72 வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு படம், உலக சினிமாவின் தலை சிறந்த படங்கள் லிஸ்ட்ல இன்னும் இருக்கு. இந்த வீடியோவில் 1948 விக்டோரியோ டிசிகா டைரக்ஷனில் வந்த பைசைக்கிள் திவிஸ் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு இட்டாலியன் நியோ ரியலிசம் மூவி. நியோ ரியலிசம் அப்படின்னா யதார்த்தமான கதாபாத்திரங்களை வச்சு யதார்த்தமான சூழ்நிலைகள் எடுக்கப்பட்ட படம். இந்த மாதிரியான படங்கள் சினிமா செட் போடாமல் புதுமுகங்களை வைத்து யதார்த்தமாக நடக்கூடிய நிகழ்வுகளை உண்மைத்தன்மை மாறாமல் காட்டும். இந்த மாதிரியான பழைய படங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படம் எந்த வருஷம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு பழைய படங்களை பார்த்தா அந்த படத்தோட உணர்ச்சியை நீங்கள் உணரலாம். இந்த படத்தோட கதையை முதல்ல பார்த்துடலாம். அண்டு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அண்ட் ஸ்பாய்லர்ஸ் அலர்ட். படத்தோட ஸ்டார்டிங்கில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தரக்கூடிய ஆஃபீஸில் இருந்து ஆண்டோனியோ அப்படிங்கிற நபருக்கு போஸ்டர் ஓட்டக்கூடிய ஒரு வேலை கிடைக்கிது. ஆனால் அந்த வேலைக்கு சைக்கிள் வேணும். ஆண்டோனியோ கிட்ட சைக்கிள் இல்லை, இருந்தாலும் சைக்கிள் இருக்குன்னு சொல்லி அந்த வேலையை வாங்கிக்கிறாரு. வேலையை பற்றி தன் மனைவி மரியா கிட்ட சொல்கிறாரு. மரியா வீட்டில் இருக்கக்கூடிய பெஜெட்களை விற்று அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு சைக்கிள் வாங்குறாங்க. அடுத்த நாள் ஆண்டோனியோ வேலைக்கு கிளம்பும் போது தான் பையன் ப்ரூனோவை கூட்டிகிட்டு சைக்கிளில் கிளம்புறாரு. போகிற வழியில் ப்ரூனோவை ஒரு பெட்ரோல் பங்கில் ட்ராப் பண்ணுறாரு. ப்ரூனோ அந்த பெட்ரோல் பங்கில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆண்டோனியோ போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்கும் போது ஒரு நபர் ஆண்டோனியோட சைக்கிளை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆண்டோனியோ அந்த நபரை துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. அந்த நபர் எங்கே போனான்னு தெரியல. அடுத்த நாள் ஆண்டோனியோ ப்ரூனோவை கூட்டிகிட்டு தன் நண்பரோட சைக்கிள் மார்க்கெட்டுக்கு போகிறாரு. அந்த மார்க்கெட்டில் தன்னுடைய சைக்கிள் இருக்கான்னு பார்க்குறதுக்காக. ஆனால் அந்த மார்க்கெட்டில் தன்னுடைய சைக்கிள் இருக்க மாதிரி தெரியல. ஸோ அங்கேருந்து வேற ஒரு மார்க்கெட்டுக்கு ஆண்டோனியோவும் ப்ரூனோவும் போகிறாங்க. அப்போ தான் தன்னுடைய சைக்கிளை திருடின அந்த நபரை ஆண்டோனியோ பார்க்குறாரு. அந்த நபரோட வீடை தேடிக்கிட்டு இருக்கும்போது ப்ரூனோ ஏதோ கேட்க ஆண்டோனியோ கோபத்தில் அடிச்சிடுறாரு. இதனால் ப்ரூனோ கோச்சிக்கிட்டு ஆண்டோனியோ விட்டு விலகி போகிறான். அப்போ தான் பக்கத்துக்கு லிவரில் ஒரு பையன் முழுகிடுறான். இதை பார்த்ததுக்கு அப்புறமே தான் ஆண்டோனியோக்கு தான் பையன் ப்ரூனோ ஞாபகம் வருது. ப்ரூனோ கிட்ட போய் சமாதானப்படுத்துறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா மறுபடியும் தன்னுடைய சைக்கிளை திருடின அந்த நபரை பார்க்குறாரு ஆண்டோனியோ. அந்த நபர் வீட்டை கண்டுபிடிச்சி போலீஸை வச்சு செக் பண்ணுறாரு ஆண்டோனியோ. ஆனால் சைக்கிள் கிடைக்கவே இல்லை. ஆண்டோனியோ சைக்கிள் கிடைக்காத சோகத்தில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஸ்டேடியம் வெளியே நிறையா சைக்கிள் நிற்கிறதா பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் ஒரு சைக்கிள் தனியாக இருக்கிறதையும் பார்க்குறாரு. தன்னோட பையன் ப்ரூனோ கிட்ட பஸ்ஸில் போக சொல்லிவிட்டு தனியாக இருக்க சைக்கிளை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க ஆண்டோனியோவை பிடிச்சிடுறாங்க. தான் அப்பா அடி வாங்குறத பார்த்துட்டு ப்ரூனோ அழுதுகிட்டே கிட்ட வரான். ப்ரூனோவை பார்த்துட்டு ஆண்டோனியோவை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்காம விட்டுடுறாங்க. அழுதுகிட்டு இருக்க தான் அப்பாவோட கையை ப்ரூனோ பிடிக்கிறான். இந்த சீனில் சின்ன பையனாக இருந்த ப்ரூனோ பெரிய பையனாக மாறி தான் அப்பாவுக்கு ஆறுதலாக இருக்கான். இரண்டு பேருமே நடந்துக்கிட்டே கூட்டத்தோட கூட்டமாக கலந்துடுறாங்க. இதோடு இந்த படம் முடியுது. இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் வறுமையில் தள்ளப்படுறாங்க. அதில் ஒருத்தர் தான் ஆண்டோனியோ. ஆண்டோனியோ சைக்கிளில் ப்ரூனோவை கூட்டிகிட்டு வேலைக்கு போகும்பொழுது ப்ரூனோ தன்னோட கை குழந்தையாக இருக்க தங்கையை பார்த்துட்டு ஜன கதவுகளை மூடுறான். இந்த சீன்லேயே ப்ரூனோட மெச்சூரிட்டியாக காமிச்சிருப்பாங்க. வீட்டில் இருக்க பெட்ஜெட்டை விற்று வந்த காசில் வாங்கின சைக்கிளை தொலைச்சதுக்கப்புறமா இருக்க சோகம் ஆண்டோனியோட ஃபேஸில் ரியலாகவே இருந்துச்சு. படம் முழுதுமே அந்த குட்டி பையன் ப்ரூனோட நடிப்பு யதார்த்தமாக ரசிங்கபடியும் இருந்துச்சு. படத்தோட லாஸ்ட் 9 நிமிடங்களில் ஆண்டோனியோ வேறு வழி இல்லாமல் சைக்கிளை திருடுற முடிவுக்கு வராரு. அந்த சீனில் அவரோட முகத்தில் பதற்றத்தை காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ப்ரூனோ தன்னோட அப்பா கையை பிடிக்கிறான். இந்த சீனில் மகன் அப்பாவாகவும் அப்பா மகனாகவும் மாறுறான். இந்த சீனை எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மீசில் இருக்கும். லாஸ்ட்டில் ரெண்டு பேருமே கூட்டத்துறை கூட்டமாக கலந்துருவாங்க. அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு கதை இருக்கும். ஆண்டோனியோட சைக்கிளை திருடாத திருடனுக்கும் இந்த மாதிரியான ஒரு கதை இருக்கும். அதனால தான் இந்த படத்துக்கு பைசைக்கிள் தீஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு விதமான ஃபீலை கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான பழைய படங்கள் பார்க்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் மக்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது. வேறு எந்த மாதிரியான டாப்பிக்கில் பேசணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.